வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, கர்நாடகாவிலேருந்து ஹரி அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தார் கமெண்ட்டில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் கிளிச்சில் காரை எவ்வளோ தூரம் ஓட்டலாம், அப்படி ஓட்டினா காருக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹாஃப் கிளச்னா என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு சிலர் புதுசாக கூட டிரைவிங் பழகிட்டுருக்கலாம். அதனால் ஹாஃப் கிளச் அப்படின்னா, இப்போ உங்கள் காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு கிளச்சையும் பிரேக்கையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டு கிளச்சை மட்டும் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும். ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக பார்சியலாக ரிலீஸ் பண்ணும்போது காரில் ஒரு வைப்ரேஷன் வரும். கியர் ராட்லாம் லைட்டாக வைப்ரேட் ஆகும், ஸ்டேரிங் எல்லாமே வைப்ரேட் ஆகும். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினோட சவுண்டில் கொஞ்சம் வித்தியாசம் வரும். நார்மலாக ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கிற என்ஜின் வந்து கொஞ்சம் ஜர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இதைத்தான் பைட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பிரேக்கிலேருந்து காலை எடுக்கலைன்னா கார் ஆஃப் ஆயிரும். காலை எடுத்தீங்கன்னா கார் மூவ் ஆகும் ஸ்லோவாக. ஆக்சிலரேட்டர் கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அப்போ நம்ம கிளச்சை எடுத்துருவோம், ஃபுல்லாக கால் எடுத்துருவோம் கிளச்சிலேருந்து. இப்போ நான் ஒரு இடம் சொன்னேன்ல, வைப்ரேட் ஆகும், என்ஜின் நாய்ஸில் வந்து வித்தியாசம் வரும்னு சொன்னேன்ல, அந்த இடம் தான் ஹாஃப் கிளச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஃப் கிளச்சை எங்கெங்கெல்லாம் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்பீட் பிரேக்கர் வர இடத்துல ஹாஃப் கிளச் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கிளச் யூஸ் பண்ணலைன்னா கார் ஆஃப் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது, ஜெர்க் ஆகும். அதனால் ஹாஃப் கிளச் யூஸ் பண்ணுவோம் ஸ்பீட் பிரேக்கர்ஸில். அடுத்து டிராஃபிக், நல்லா ஹெவி டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா கிளச்லேயே ஹாஃப் கிளச்லேயே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தட்டியும் கியர் மாற்றிட்டுருக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு அந்த ஹாஃப் கிளச்சை அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக டேமேஜ் ஆன ரோட்ஸு, சாலைகள் பழுதடைந்த சாலைகளில், மேடும் பள்ளமாக இருக்கக்கூடிய சாலைகளில் ஹாஃப் கிளச் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹில்ஸில், மலைப்பகுதிகளில் ஹாஃப் கிளச் யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா ஒரு மேடான பகுதி இருக்குன்னா அந்த இடத்துல ஹாஃப் கிளச்சில் காரை நிறுத்திட்டு பிரேக்கிங் கிளச்சையும் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறப்போ, ஹாஃப் கிளச்சில் அந்த இடத்துல கார் நிறுத்தி ஆக்சிலேட்டர் கொடுக்குறப்போ கார் வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். ஆக்சிலேட்டர் கொடுக்காமல் விட்டிங்கன்னா ரிவர்ஸில் வரும், ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். இது மாதிரி மலைப்பகுதியில் யூஸ் பண்ணுவோம் ஹாஃப் கிளச்சு. இது மாதிரி இடங்களில் நம்ம ஹாஃப் கிளச் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் தேவையில்லாத இடங்களில் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இப்போது தொடர்ந்து ஹாஃப் கிளச் யூஸ் பண்ணுறோம்னா கிளச் பிளேட்டோட லைஃப் குறையும். ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னா பிரச்சனை இல்லை, அல்லது டிஸ்டன்ஸ் கம்மியாக ஹாஃப் கிளச்சில் போகிறப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் தொடர்ந்து அதிகமான நேரம் ஹாஃப் கிளச் யூஸ் பண்ணுறப்போ கிளச் பிளேட் சீக்கிரம் போயிடும். அதுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா ஏதோ எரியற மாதிரி, கருகிற மாதிரி வாசம் வரும். அப்புறம் உங்களுக்கு கியர் போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது மாதிரி நிறையா அடையாளங்கள் இருக்குது. அதனால் நம்ம ஹாஃப் கிளச்சில் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்லாம் ஒரு ரூல்ஸ் கிடையாது. தேவையான இடங்களில் யூஸ் பண்ணலாம், தேவையில்லாத இடங்களில் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி அப்படி ஹாஃப் கிளச்சில் போகிறதுனால ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா காருக்கு அப்படின்னா, தொடர்ந்து போகிறப்போ, தினமும் போகிறப்போ, அதிகமான நேரங்களில் போ ஹாஃப் கிளச் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக கிளச் பிளேட் வந்து சீக்கிரம் போயிடும். அதனால் ஹாஃப் கிளச் வந்து தேவையான இடங்களில் மட்டும் யூஸ் பண்ணலாம். வீடியோ பார்த்துக்கு நன்றி நண்பர்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் கார் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஆல் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வரும். வீடியோ பார்த்துக்கு நன்றி நண்பர்களே.